Hi friends, welcome to Vlogs for us. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PyCharm எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத தான். PyCharm வந்துட்டு ஒரு IDE. ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ PyCharm யூஸ் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுளில் போயிட்டு PyCharm டவுன்லோட்னு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஜெட் பிரெயின்ஸ் தான் வந்துட்டு அதோடைய ஓனர். ஸோ ஜெட் பிரெயின்ஸோட இது வெப்சைட் போனீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரொஃபஷனல் பைத்தான் கம்யூனிட்டி PyCharm கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். தட் இஸ் ஒன்லி ஃப்ரீ. ஸோ அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதோடைய டவுன்லோட் பேஜில் லைக் இன்ஸ்டாலர் எடுத்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாலரோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே இருக்கிற செக் பாக்ஸஸ் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. இந்த பின் பார்த்து ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு மற்ற இதுக்கெல்லாம் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வேறு லொக்கேஷனில் கூட கொடுத்துக்கலாம். பட் இட் இஸ் பெட்டர் யூஸ்வலாக டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சோடனே நமக்கு வந்துட்டு அந்த பின் பார்த்து ஆட் பண்ணியிருக்கனால ரீபூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ரீபூட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி PyCharm-ஓட லோகோ க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே டு நாட் இம்போர்ட் செட்டிங்ஸ்ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PyCharm ஓப்பன் ஆகும். ஸோ PyCharm ஓப்பன் ஆகும்போது தேவையான இன்டர்பிரேட்டர், ஏன்னா பைத்தான் இஸ் அ இன்டர்பிரேட்டர் இல்லையா, இன்டர்பிரேட்டிங் லாங்குவேஜ். ஸோ அதனால் தேவையான இன்டர்பிரேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதனால் நெட் இருக்கும், கண்டிப்பாக நெட் இருக்கணும். ஸோ நெட் ஆனில் இருக்கான்னு பார்த்துட்டு PyCharm ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்பிரேட்டர் தேவையானது எல்லாமே கரெக்டாக டவுன்லோட் ஆகி லைப்ரரிஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி PyCharm வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு மெயின் .py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமடோவே வரும். அந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் வந்துட்டு ப்ளே கொடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் ரன் ஆப்ஷன், அங்கே ப்ளே பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை ரன் கொடுக்கும்போது ஹாய் PyCharm அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒன்ஸ் திஸ் இஸ் டன், இது உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய PyCharm இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த PyCharm யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஃபியூச்சராக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.